வெல்கம் டு எக்ஸாம் மிஷன் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இங்கிலீஷ் இங்கிலீஷில் வந்துட்டு இந்த ஹோமோஃபோன்ஸ் மாதிரி உள்ள வேர்ட்ஸ்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி வந்துட்டு அஷூர், என்ஷூர், இன்ஷூர் இது மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த மூணு வேர்ட்ஸுமே ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல வந்து எக்ஸாம்ஸில் வரும். பட் சம்டைம் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு என்ஷூர், அஷூர் இதெல்லாம் குழப்பிப்போம். ஈவன் இன்ஷூர் கூட இன்னும் நம்ம நல்லா குழப்பிப்போம். ஸோ அதை பற்றி இன்னும் டிஃப்ரென்ஷியேஷன் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நினச்சாலும் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில், அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க. ஓகே வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் ஒன், அஷூர். இப்போ இந்த அஷூர் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, டெல் சம்மன் தட் சம்திங் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் ஆர் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. நம்ம வந்துட்டு யார்கிட்டயாவது ஒரு விஷயத்தை அடித்து சொன்னோம்னா ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் வந்துட்டு அஷூருங்கிற மீனிங். அஷூரன்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த விஷயத்துக்கான அஷூரன்ஸ்னால் இது கண்டிப்பாக நடக்கும்ன்ட்டு நீ உத்தரவாதம் தாரியா அப்படிங்கிறது கேட்குறதுக்கான அர்த்தம். ஓகேவா? இதுக்கு பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ அஷூர் தட் ஹீ வில் ஓன் மேட்ச் டு நைட். இன்னைய நைட் இவன் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நான் அஷூர் பண்ணுறேன். அதாவது நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் இதான அர்த்தம். ஒரு நடக்க போகிற விஷயத்த வந்து நம்ம வந்து கேரண்டீடாக ஒரு விஷயத்த ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த அஷூர் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், ஐ அஷூர் தட் ஐ கம்ப்ளீட் மை அசைன்மெண்ட் வித்தின் 1 hour. இது இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். 1 hour்க்குள்ளே என்னோடய அசைன்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் அப்படின்னா நான் அஷூர். தட் மீன்ஸ் நான் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். அஷூர்னா நிச்சயமாக சொல்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள் செகண்ட் வந்துட்டு என்ஷூர். என்ஷூர்னா என்ன? டு கேரண்டி டு மேக் ஷுர் ஆஃப் சம்திங். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது முன்னாடி அஷூர் பார்த்தோம்னா ஒரு விஷயத்த அடித்து சொல்கிறது, தட் இஸ் இது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேரண்டீடாக ஒரு விஷயத்த ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அஷூருங்கிறத கொடுப்போம். பட் என்ஷூருங்கிறது என்னென்னா, நம்ம வந்து அஷூர் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக சொல்கிறது. பட் என்ஷூருங்கிறது வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கிறதோ இல்லைனா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ப்ளீஸ் என்ஷூர் தட் இட் ஹேப்பன். இது நடந்துச்சானே நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போனா ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணும் இந்த என்ஷூர். எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் தெளிவாகவே புரியும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ புட் ஆன் த கோகிள்ஸ் இன் லேப். லேபில் நீங்கள் எல்லாருமே கோகிள்ஸ் போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க என்ன கோகிள்ஸ் போட்டிருக்கீங்களான்னு. ஸோ கோகிள்ஸ் போட்டிருக்கோம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல என்ஷூர் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் அண்ட் கன்ஃபார்ம் இது ரெண்டோட காம்பினேஷனாக இந்த என்ஷூரை சொல்லலாம். செகண்ட் பாருங்கள், கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் தே ஹாவ் எ ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆல் டாக்குமெண்ட். கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எல்லா டாக்குமெண்ட்டோட ஒரு ஃபோட்டோ காப்பி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. செக் அண்ட் கன்ஃபார்ம். ஓகேவா? இது ரெண்டோட காம்பினேஷனாக இதுலேயும் வருது. இப்போ உங்களுக்கு அஷூருக்கும் இதுக்கும் ஒரு அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்ஷூர். இன்ஷூர்னா ஒன்றும் இல்லைங்க. சம்டைம் வந்து இன்சூரன்ஸ்க்கும் இன்ஷூருக்கும் மீனிங் தெரியாமல் நல்லா குழப்பிப்பாங்க. என்னென்னா இன்சூரன்ஸ் தான் இன்ஷூர். இன்சூரன்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு நவுனாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இன்ஷூருங்கிறது வேர்பாக யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இன்ஷூருங்கிற வேர்டு சென்டென்ஸில் அந்த ஷார்ட்டாக இருக்கிறதுனால டக்குன்னு இதுக்கு என்னடா மீனிங் இன்ஷூர்னா அப்படின்னு சம்டைம் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இது. இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக நச்சுன்னு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப சொன்னோம்னா குழப்பினாலும் குழப்பிப்பீங்க அப்புறம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், தோஸ் ஹூ ஆர் ஆல் ஹாவ் வெஹிக்கல் ஷுட் பி இன்ஷூர்ட் வித்தின் March 31st. யாருக்கிட்ட எல்லாம் வெஹிக்கிள் இருக்கோ அவங்க எல்லாருமே March 31st இன்ஷூர் பண்ணிடணும். தட் இஸ் இன்சூரன்ஸ் எடுத்துடணும். அதாவது தான் அர்த்தம். இன்சூரன்ஸ் எடுத்துருங்கன்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இது வெர்பில் இன்ஷூர்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதாங்க இன்ஷூர். இது போனதுக்கு இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் புரிஞ்சிருக்கோம். இன்ஷூர்னா இன்சூரன்ஸ் பாலிசி, என்ஷூர்னா ஒரு விஷயத்த வந்துட்டு செக் அண்ட் கன்ஃபர்மேஷன். இது ரெண்டுத்தையும்
சேர்த்து ஒரு விஷயத்தை ஒரு வேர்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக என்ஷூருங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அகெயின் பார்த்தோம்னா அஷூர், அஷூருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை அடித்து பேசுகிறது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டீடாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறதோ லைக் அதுக்கே அஷூருங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பி ஒன்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட், என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஓகே, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.